ஹலோ கைஸ், வெல்கம் டு ரெஸ்பெக்டட் ரெஸ்மி. என்ன பார்க்க போகிறோம்? நம்ம சென்னை ஐசியல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லசர்ஸ் கோவிச் கிட்டத்தட்ட நம்ம கொல்கத்தாவில் இருக்கிற ட்ரைனிங் கேம்பில் ஜாயின் பண்ணிட்டாரு. மறுபக்கம் அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம சென்னையில் ஜாயின் பண்ணதுக்கு, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கார், அதை பற்றியும் நம்ம அவன் கையில் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் 6th ஃபாரின் சென்னிங் எப்போ வரப்போகுது, மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கோட தங்களோட மொதல் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் நேஷனல் டீம் அதாவது இந்தியன் ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ்க்காக சைனாவுக்கு மூவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ தங்களோட முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 சைனாக்கு எதிராக ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 PM ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் என்னன்னா நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லைன்னே சொல்லலாம். இப்போ தான் டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ்க்காக மூவ் பண்ணிட்டாங்க. பட் அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை, அதுதான் ஒரு கன்சர்னாக இருக்குது. சைனாக்கு எதிராக ப்ளே பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக அந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் நம்ம டீமுக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல கேம் ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்சோட ரிசல்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியன் அண்டர் 23 டீம் நம்ம சென்னையிலேருந்து பிளேயர்ஸ் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் ரிட்டர்ன் வந்துட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். நம்ம நிந்தாயா இருக்கட்டும், ஜித்தேஸ்வரா இருக்கட்டும், பிகாஷ் எம்னமா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே நம்ம சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக 1 week டைம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எல்லா பிளேயர்ஸ்க்குமே அகேன்ஸ்ட் ஒடிசா எஃப்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் தான். ஸோ நம்மளே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கில் மும்பை சிட்டி குரூப் டீல இருக்காங்க, அல் ஹிலால் அண்ட் நசீஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிளப்போட ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு ஹோம் அண்ட் அவே ஃபார்மெட்டில் இருக்க போகுதுன்னு. ஸோ அந்த வருஷத்தில் தங்களோட மொதல் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். நசீஸ் மஸ்த்ரான் ஸோ இந்த டீமோட தங்களோட முதல் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க மும்பை சிட்டி தங்களோட ஹோம் கிரவுண்டில். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பலேவாடி ஸ்டேடியம் புனேயில் தான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி ஓகே. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த மேட்சஸில் நம்ம வின் பண்ணால் தான் டாப்பில் ஃபினிஷ் பண்ணி நெக்ஸ்ட் குரூப் ஸ்டேஜஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் குவாலிஃபை ஆக முடியும்னு சொல்லலாம் மும்பை சிட்டி. ஸோ ஓகே, நசீஸ் மஸ்த்ரான். ஸோ அந்த டீம் பற்றி பார்க்குறது முன்னாடி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், மும்பை சிட்டி ஐ லீக் டீம், சாரி இந்தியன் சூப்பர் லீக் டீம், அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்கன்னு. மறுபக்கம் நசீஸ் மஸ்த்ரான் இவங்க பார்த்தீங்கன்னா இரான் பெஸ்ட் கிளப்னு சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டீம் எஸ்பெஷலி அவங்க லீக்கில் டாப்பில் ஃபினிஷ் பண்ண டீம், எஸ்பெஷலி வின் பண்ண டீம்னு சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எஃப்சி சாம்பியன்ஸ் லீக்னால் கிட்டத்தட்ட ஒரு லீக்லேயும் சாம்பியன்ஸான டீம் தான் முதல் போவாங்க. அந்த வருஷத்தில் ஈரான் நாட்டை சேர்ந்த நசீஸ் மஸ்த்ரான் வந்திருக்காங்க. ஸோ பட் அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லோவாக தான் இருக்குன்னு சொல்லலாம். பெர்சியன் குல்ஃப் ப்ரோ லீக்ல பெருசாக அவங்களோட நல்ல கேம் ஷோ பண்ண காரணத்தினால் மும்பை சிட்டிக்கு ஒரு ஹை சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். சரி ஓகே ப்ரோ, நான் எந்த மேட்ச் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் போது, ஸோ செப்டம்பர் 18 பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது இந்தியன் டீம் மேட்ச் சைனாக்கு எதிராக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19. ஸோ மறுபக்கம் செப்டம்பர் 18 பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ளே பண்ண போகிறாங்க 7:30 PM. சரி ஓகே. ஸோ இந்த மேட்ச் நான் இதில் பார்க்குறது ஸ்போர்ட்ஸ் 18 அண்ட் ஃபேன் கோட்டில் பார்த்து நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக, மும்பை சிட்டி ஒரு நல்ல ஃபைட் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். சரி ஓகே ப்ரோ, ஆல்பர்ட்டோ நொகரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஜுரி மூலமாக வெளியே போயிட்டுருப்பாரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு மூவ் பண்ணிட்டாரு. அந்த வருஷத்தில் ஸ்குவாட் நினச்சிருப்பாங்க நசீர் அல்கா எட்டையாவை, அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நசீருக்கு நான் எதனா வாய்ப்பு இருக்கா நாளைக்கு ஏஎஃப்சி அதாவது ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கில் அவர் ப்ளே பண்ணுவாருன்னு மும்பை சிட்டிக்காகனா? ஸோ இல்லை, நசீர் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டோரியில் போட்டிருப்பார் கிட்டத்தட்ட மும்பை அவர் கிளம்பியிருக்கிற மாதிரி. ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மொதல் மேட்ச் அகேன்ஸ்ட் நசீஸ் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டியோட நம்ம நசீர் அல்கா எட்டி ஜாயின் பண்ணாத காரணத்தினால ப்ளே பண்ண வாய்ப்பு இல்லை. மேபி அதுக்கு அடுத்து வர மேட்சஸில் எஸ்பெஷலி அல் ஹிலாலோடலாம் கண்டிப்பாக அவைலபிளாக இருப்பார் நம்ம நசீர் அல்கா எட்டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி அண்ட் சீனிதி டேக்கான ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை 0-0, அதாவது ரெண்டு டீம் எந்த ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாத மேட்ச்சில் இந்த டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரால முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ சஜித் தோட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் கூட சீனியர் டெக்கானில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் இந்த மேட்ச் டால முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டுருப்போம் கிட்டத்தட்ட நம்ம லாசர் சிர்கோவிச் சென்னையில் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாருன்னு அஃபிஷியலாக சென்னையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. நம்மளோட 5th ஃபாரின் சென்னை சொல்லலாம், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். சர்பியன் நாட்டில் சரி, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லீக்கில் ப்ளே பண்ண ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சொல்லலாம் நம்ம லாசர் சிர்கோவிச். 31 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்பியன் நாட்டில் இருக்கிற டீம்ஸில் கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட கிளப் அதாவது டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 1.92. சரி ஓகே, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சென்னைக்கு ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார் டிஃபென்ஸில். லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணது வாஃபாவும் சரி ஃபல்லும் சரி, ஸோ ஒரு சில மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் த்ரோ அவுட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் அப்கமிங் சீசன் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்ம நல்லா கோல் ஸ்கோர் பண்ணோம், நல்ல கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட் டாப் 3 ஃபினிஷ் பண்ணோம் டாப் கோல் ஸ்கோரிங் டீமில். பட் டிஃபென்ஸில் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணோம். ஈவன் மும்பை சிட்டி நம்ம ஹோம் கிரவுண்டில் ஏகப்பட்ட கோல் அடிச்சுட்டு போனாங்க. பட் அதெல்லாம் நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த வருஷத்தில் நம்மளோட 5th ஃபாரின் சென்னை லெசர் சிர்கோ வச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் கண்டிப்பாக அவன் கையில் சொல்லிட்டு இருப்பார் உங்களுக்கு இதுதான் ரோல்ன்ற மாதிரி. கண்டிப்பாக நம்ம இந்த வாழை சூப்பராக பில்ட் பண்ண உதவியாக இருப்பார். நம்ம பிகாஸ் எம்னமும் சரி அன்கிட் முகர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணுவார், கிட்டத்தட்ட டீமை லீட் பண்ணி கொண்டு போவார் டிஃபென்சிவ் யூனிட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த சீசன் இருக்கக்கூடாது.
அது மட்டும் இல்லாமல் ஸோ லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம கோல் ஸ்கோரிங் பண்ணியிருப்போம், பட் அந்த டிஃபென்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம கோல் ஸ்கோரிங் நல்லா பண்ணிட்டு வரோம். துரான்கப் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸில் நல்லா பண்ணாங்க நம்ம இந்தியன் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் பிளேயரோட லாசர்ஸ் இருக்க வச்சு ஜாயின் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபென்ஸ் யூனிட்டாக ரெடி பண்ணுவாங்க நம்ம அவன் கையில் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி ஓகே ப்ரோ, ஃபிஃப்த் சைனிங் வந்தாச்சு. சிக்ஸ்த் சைனிங் நம்ம சென்னையோட லாஸ்ட் ஃபாரின் சைனிங் அப்டேட் எப்போ வரப்போதுன்னா கண்டிப்பாக ஒரு சென்டர் பேக்காக தான் இருக்க போகிறாரு. ஸோ வித்தின் டூ ஆர் த்ரீ டேஸில் வரப்போது நான் லாஸ்ட் லைவ்லேயே சொல்லியிருப்பேன். பட் இன்னும் ஒரு டூ டேஸில் மேபி நம்ம ஃப்ரைடே அதாவது டியூஸ்டேக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட சிக்ஸ்த் ஃபாரின் சைனிங் யாராக இருக்க போகிறாங்கன்னு. கண்டிப்பாக கூடிய சீசனில் நம்ம சென்னை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அவரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அவர் ஜாயின் பண்ணிடுவாரான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் லாஸ்டருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஒடிசா மேட்சில். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஃபைனலில் ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 ஓவர் மேட்சை கிட்டத்தட்ட 50 ரன்ல சுருக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸ்ரீலங்காவை. ஸோ கம்ஃபர்டபுளாக 10 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பொறுத்தவரை சிராஜ் சூப்பராக பவுல் பண்ணதுனால தான் கிட்டத்தட்ட இந்தியன் டீம் இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சிருக்கும். அதனால பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜுக்கு 3 அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ். ஸோ ஒரு சில மேட்சஸ்லாம் கிட்டத்தட்ட அந்த 5 எடுத்ததுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, எஸ்பெஷலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணேன். கண்டிப்பாக அந்த ரெண்டு பிளேயர்ஸும் சூப்பராக பண்ணாங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ப்ளே பண்ண போகிறாங்க, அதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக மூவ் ஆகும். அண்ட் வேர்ல்ட் கப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசனுக்கான அவங்களோட ஹோம் கிட் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரிவீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா செனகல் இன்டர்நேஷனல் பிளேயரான இதுக்கு மாதிரி ஸ்ட்ரைக்கராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த இப்ராஹிம் பிளட் அவங்க பார்த்தீங்கன்னா டருஃப் எஃப்சி அதாவது ஐ லீக் சைடன் டருஃப் ஃபுட்பால் கிளப்புக்கு மூவ் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அப்கமிங் சீசன் டருஃப் ஒரு நல்ல கேம் ஷோ பண்ணுவாங்க ஐ லீக்லன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம அப்படியே சொல்லிட்டு இருப்போம் லாசர்ஸ் இருக்க வச்சு ஜாயின் பண்ணிட்டாரு அண்ட் அவன் கையில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன்னு. சரி லாசர்ஸ் இருக்க வச்சு ஜாயின் பண்ணது என்ன சொல்லியிருக்காருன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்தியன் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ண முடியல என்னால் எப்போ ஜாயின் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஈவன் நம்ம சேலஞ்ச் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா நம்ம கேம்பில் ஜாயின் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட 1 தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் டைமோட நம்ம ஒடிசா பெட்டராக எதிர்கொள்ளும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த நியூ கலர்ஸ் நியூ டீம்மேட்ஸோட ஃபேன்ஸை மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மரியா நம்ம சான்ஸில் கிட்டத்தட்ட ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் நம்ம ஃபேன்ஸோட அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம கோச் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கோச் கிட்டத்தட்ட லாசர்ஸ் இருக்க வச்சு சைன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். கேட்டால் ரொம்ப நாளாக சேஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணாங்க, லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணாங்க. பட் ஃபைனலாக நம்ம சென்னை எஃப்சி அவரை சைன் பண்ணது ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல அடிஷனாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம அவன் கயல். சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் எஃப்சி கோவா அண்ட் ஹைதராபாத் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் ஆக போகுதுன்ற மாதிரி சந்தீப் சிங்கன் ஏஷியன் கேம்ஸ் மூவ் பண்ண காமிச்சிருந்தாங்க. ஸோ மறுபக்கம் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் ஜம்ஷெட்பூர் மேட்ச் கூட ரீஷெடியூல் ஆக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 25 நடக்கிறத ஈஸ்ட் பெங்கால் அண்ட் ஜம்ஷெட்பூர் மேட்ச் ரீஷெடியூல் ஆக இருக்கிற காரணத்தினால இன்னும் அஃபிஷியலாக வரல, பட் தெர் இஸ் அ சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே, ஈஸ்ட் பெங்கால்னு பேர் எடுத்தோடனே நம்ம சென்னை எஃப்சி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலோட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக லேசர்ஸ் இருக்க வச்சு மேபி செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஓகே, பட் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் ஒரு நல்ல கேம் ஷோ பண்ணுவாங்க நம்ம சென்னை எஃப்சி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கூடி சீசன் சிக்ஸ்த் ஃபாரின் சைனிங் வரும், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐஎஸ்எல் வரும்போது கிட்டத்தட்ட செப்டம்பர் தேர்ஸ்டேலேருந்து ஐஎஸ்சிங் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த மேட்சஸ் ஈச் அண்ட் எவ்ரி மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஷோ பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.